மயப்படுவதாக மகிழ்ச்சிகரமான இந்த நல்ல நாளுக்காக நான் தேவன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனை ஆராதிக்க அவள் தொழுது கொள்ள தேவன் கொடுத்த பிரதான கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் ஜெபித்து வந்திரு உங்களையும் ஆன்லைனில் மற்றும் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். தொடர்ந்து தேவ பிரசன்னத்தில் நாம் காத்திருப்போம். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாத நாளாய் நன்மைகள் நிறைந்த நாளாய் கடந்த நாளை மாற்றி தருவாங்க. எல்லாரும் இருக்கிறவ நம்மளோட கண்களை மூடி ஆண்டருடைய மகிமையான பிரசனம் இந்த ராத்திரி வேளையில் நமத்தில் இறங்கி வரும்படியாய், அவருடைய பிரசனத்தனம் கத்த நன்மை நிரப்பும்படியாய். ஓ ரம நம சிஹாந்தர பௌடியாந்தனியா, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி. உன்னோட மகிமையோட மகிமையும் பிரசன்னத்தோடு எங்கத்தில் இறங்கி வாரும் ஆண்டவரே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போதும் இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போதும் இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமை மேகமே இந்த நாளிலே இறங்கி வருமே. சொல்லுவோ மேகமே மகிமை மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமை மேகமே, மகிமையின் மேகமே முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லவும் மகே கையெல்லவும் பெருமழை பொழிந்தது. கையல்லவும் மேகந்தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லை எங்கும் அருள்மழை வேண்டுமே. என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி இறங்கி வாங்கப்பா. உன் மகிமையின் பிரசன்னம் இறங்கி வந்தால் போதும் காரியங்கள் மாறுதலாய் முடியும் அல்லவா. ஒரு கையளவு மேகம்
பெருமழையை கொண்டு வந்தது. இந்த ஜபத்து நிமித்தமாய் எங்கள் தேசத்தை மறுதுபமாக்குகிற அது மகிமையின் மேகம் எங்கள் பட்டணத்தில் எழுப்பட்டும், எங்கள் தமிழகத்தில் எழுப்பட்டும், எங்கள் பாரத தேசத்தில் எழும்பட்டும். ஐயா, அவட மகிமையின் மேகம் எழும்பினால் காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஆண்டவரே, அவட மகிமையின் மேகம் இறங்கினால் அன்றைக்கு எலியா ஆண்டவரே கர்மேல் மலையில முழங்கால் தன் தலை முழங்காலில் மடங்கத்தக்கதாய் முழங்கால் என்று ஜெபித்தானே. அவன் ஜெபித்த ஜெபங்கள் ஒரு கையளவு மேகங்களை புறப்படுப்பி மறண்டு கிடந்த வறட்சியாயிருந்த அந்த இஸ்ரவேல் தேசத்தை மழையினால் நிரப்பினதே போ, அதே போல ஆவிக்குரிய நிலையில வறண்டு கிடக்கிற எங்கள் தேசம் ஆண்டவரே, ஆவிக்குரிய நிலையில வளர்ச்சி வறட்சியாயிருக்கிற எங்கள் தேசம் ஆண்டவரை மீண்டும் பூத்து குலுங்கும்படி, ஆண்டவர் ரட்சிப்பின் கனிகளினால் எங்கள் தேசம் நிரம்பும்படி, ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பு எங்கள் தேசத்துல வெளிப்படும்படி, இந்த நாளில் எவ்வளவு மகிமையின் மேகம் எங்கள் தேசத்தில் இறங்கட்டும். அப்பா, எங்கள் தேசத்தில் இறங்கி வரட்டும். இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிற பரிசுத்தாவியானவர், நீரே இந்த ஜெபத்தை நடத்தி கொடுக்கணும்ப்பா, நீரே இந்த ஜெபத்தை நடத்தி கொடுக்கணும், நீங்களே நடத்தி கொடுக்கணும். அவட பிரசன்ன எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். ஹல்லேலூயா. எல்லா தெரிந்த பாடல், எந்த நாவில் புது பாட்டு, எந்த நேசு தருகிறார். எல்லா தெரிந்த ஒரு பழைய பாடல், நல்ல உற்சாமா கரங்களை தட்டி நல்ல கத்தரை ஸ்தோத்திரித்து பாடலை பாடுமாக. Set the
கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். என்ன அழகான சரணம் இல்லையா? தந்தை தாய் நண்பர் உற்றார் யாவும் ஆயினார். ஆமென். இவ்விதமாய் ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லும் பொழுது அவர் நம்ம தகப்பனாய் இருந்தும் நேசிக்கிறார், நமக்கு தாயாய் இருந்தும் அவர் நேசிக்கிறார். ராமன் சொல்ல வேண்டாமா? ஹல்லேலூயா. நம்முடைய மூத்த சகோதரனாய் இருந்து அவர் என்ன செய்கிறார்? நம்மை நேசிக்கிறார். நம்முடைய மனவாளனாய் இருந்து அவர் என்ன செய்கிறார்? நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லா நிலைகளிலும் அவருடைய அன்பை ருசிப்பார். எல்லா நிலைகளிலும் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய அன்பை ருசி பார்ப்பானேயானால், ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய அன்பின் ஆழத்துவத்தை அவன் அறிவானேயானால், இந்த உலகத்திலே அவன் கர்த்தருடைய விலகவே மாட்டான். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை விட மேலானவருடைய அன்பு, அவருடைய அன்பை விட உன்னதமானவருடைய அன்பு எதிலையுமே நாம் காண முடியாமே. எல்லா தெரிந்த ஒரு பாடல், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட என்ற பாடலை, நல்ல அழகான பாடல், அற்புதமான அர்த்தங்களுடைய பாடல்கள். நம்ம எது ஒரு பாடலாய் பாடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில ருசி பார்த்து. ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் யோபுவின் பவுல் சொல்லுகிறானே, நான் கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் பாடுவேன். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பாடலுடைய கருத்துக்களை உணர்ந்து பாடினால் அவர்களை அவர்களை அறியாமல் அவள் ஆவிக்குள்ளாய் பாடுவார்கள். ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுமாக. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே நல்ல ஜெபினேசராம், என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையேசராம், என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வா. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமாக. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஏபிநேசராம், என்னை நடத்தி வந்தீரே.
கண்களை மூடி அந்த பாடல் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிருப்பா, நல்ல எபினேசராய் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தி வந்திருப்பா, நல்ல எபினேசராய் என்னை நடத்தினரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா. என்ன வார்த்தை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? என்ன வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருக்கு நான் உபகாரத்தை சொல்ல முடியும்? ஓ ரமணம கா மரண பல்ல தாக்கு நாம் நடந்த வேலையில எல்லாம் மீட்கும் அவரோட கரத்தை நாம் கண்டமே. வாடி நின்ற நேரத்திலே மடிந்திடாமல் என்னை தாங்கின அவரோட கரத்தை கண்டினே. ஹல்லேலூயா. என்னுடைய மாறாவின் வாழ்வை எல்லாம் மதுரமாய் மாற்றினீரையா, மதுரமாய் மாற்றினீரே. எல்லாரும் சொல்லுவோமாக, மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த வேலை மீட்கும் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை மீட்கும் நன்றி
தட்டி ஆயிரம் ஆயிரமான நன்மைகளை ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்த தேவனுக்கு நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஔர பலராசியாதுனி சொல்லுவோம்.
சகலவிதமான துதிகளை கனத்தை மகிமையும் ஸ்தோத்திரங்களையும் புகழ்ச்சியையும் அவருக்கு ஏறெடுப்போமாக. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமே, எல்லாரும் ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் சில காரியங்களுக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில நாம் தேசத்துக்காக ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். தேசத்துக்காக நாம் கண்ணீர் விடும்படி வந்திருக்கிறோம். இந்த நாட்கள் நம்முடைய தேசத்துக்கு ஜபம் அதிகம் தேவை. ஆமென். தேசத்தில் ஜபிக்கிறவர்கள் அதிகம் தேவை. இன்றைக்கு தேசம் ரட்சிக்கப்படுவதற்காக திறப்பின் வாயில் நின்று ஜபிக்கிறவர்கள் அல்ல, திறப்பின் வாயில் நின்று கதறி அழுகிறவர்கள் கர்த்தருக்கு தேவை. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஜான் நாக்ஸ் ஜபித்தான், ஆண்டவரே இந்த தேசத்தை எனக்கு தாங்க, ஆண்டவரே அந்த தேசத்தை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. இந்த தேசத்தை தாங்க, இல்லைன்னா நான் மரித்துடுகிறேன். என் கண்கள் முன்பதாக தேசம் அழுகிறதை என்னால் பார்க்க முடியல என்று அவன் கண்ணீர் விட்டு அழுவான். ஓ ஜீசஸ். வில்லியம் சீமோர் என்கிற தெய்வ மனிதன் 1906 லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணங்களில் இருக்கிற ஒவ்வொரு வீதிகளில் நின்று அவரை ஒவ்வொரு பெருமுனையில் நின்று அழுவாரா. ஆண்டவரே, ஜனங்கள் பாவத்தில் திளைத்து கொண்டிருக்கிறார்களே, இந்த ஜனங்கள் ரட்சிக்க மாட்டேன் என்று சொல்லி லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு தெருக்களில் நின்று அழுவாரா, அழுவாரா. முடிவு என்ன? எந்தெந்த தெருக்கள் எந்தெல்லாம் நின்று அவர் அழுதாரோ அந்த தெருக்கள் முழுவதும் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா. இன்றைய கர்த்தருக்கு தேவை யார் தெரியுமா? ஜான் நாக்ஸை போல, இவான்ஸை போல, வில்லியம் சீமோரை போல, ஏதோ ஆலயத்துக்குள்ளே வந்து ஏதோ ஒரு மணி நேரம் ஜெபிச்சுட்டு போகிறவர்கள் அல்ல. இது நல்லது, ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடைக்கு போகும்போது நீங்கள் ஒரு தெருமுனையில் நின்று அமைதியாக ஜெபிங்க, ஆண்டவரே ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க. இந்த தெருவில் எத்தனை பேர் நடக்கிறார்கள் போகிறார்கள், இவங்களெல்லாம் ரட்சிக்க மாட்டீரா? பஸ் ஸ்டாண்டான நின்றால் ஒரு சொட்டு கண்ணீர், ஆண்டவரே எத்தனை ஆயிரம் ஜனங்கள் இந்த வழியாய் போகிறார்கள், அவளை ரட்சிக்க மாட்டீரா என்று சொல்லி. கடைக்கு போகும்போது, பஸ்ஸில் பிரயாணமாய் போகும்போது, ட்ரெயினில் பிரயாணமாய் போகும்போது எப்பொழுது நீங்கள் ஜெபித்து கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒன்று மாத்திரம் சொல்ல முடியும், ஜெபிக்கிறவன் காலடி வைக்கிற அத்தனை தெருக்களும் அது ரட்சிப்புக்கு வரும். ஆமென். அதில் எத்தனையோ சரித்திரத்தை நம்மால் பார்க்க முடியும். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஆத்மா பாரத்தோடு கூட ஒவ்வொரு தெருக்களின் கண்ணீரோடு நடந்தால், ஜபத்தோடு நடந்தால், ஜெபித்து கொண்டே நடந்தால், அநிச்சயம் இன்று அல்லது நாளை அந்த ஜபம் அந்த தெருக்களில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்களை கடந்து செல்லும். ஆமென். ஜபமானது நீங்களும் நானும் செல்லக்கூடாத இடத்துக்கெல்லாம் ஜபம் செல்ல முடியும். ஆமென். ராஜாக்குடைய அரண்மனைகளுக்குள்ளே ஜபம் செல்ல முடியும். பிரதம மந்தருடைய அலுவலகத்துக்குள்ளே ஜபம் செல்ல முடியும். முதல்வருடைய அலுவலகத்துக்குள்ளே ஜபம் செல்ல முடியும். அவன் எப்பேற்பட்ட மனிதனாய் இருந்தாலும் உங்கள் வீடுகளில் இருந்து கொண்டு அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துல ஜபிக்கிற அந்த ஜபங்கள் சாதாரணவைகள் அல்ல. எத்தனை ஆயிரம் மைல்களை தாண்டி பிரயாணம் சென்று சாதிக்க வேண்டியவைகளை உன் ஜபம் சாதிக்கும். ஆமென். ஆகவேதான் இந்த நாட்களில் கர்த்தர்
ஜெபிக்கிறவளை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எல்லார் ஜெபிக்க போகிற எல்லார் கண்களை மூடுவோம். கடைசி சில நிமிடங்கள் உங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆனால் இப்பொழுது நாம் அதிக நேரம் நாம் தேசத்துக்காக செலவு செய்ய விரும்புகிறோம். எல்லார் கண்களை மூடுங்க. எப்பொழுது போல முதலாவதாக நம்முடைய தேசத்தை கண்களை முன்பதாக கொண்டு வாங்க. அநேகர் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் தாழ்மையா சொல்லுகிறேன், இது ஜெபிக்கிற நேரம், நீங்கள் கண்ணீர் விடுகிற நேரம். தொலைக்காட்சி முன்பதாய், ஜாய் தொலைக்காட்சி முன்பதாக, ஷாலோம் தொலைக்காட்சி முன்பதாக, பெல் தொலைக்காட்சி முன்பதாக, ஆன்லைன்களிலே பார்த்து கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, தயவு கொண்டு ராத்திரி நேரத்தில் உங்களை முழங்கால முடக்கி தேசத்தை குறித்து ஒரு பார் உங்கள் இருதயத்தில் வரட்டும். தேசத்தை அழிந்து போகிற ஜனங்களுடைய அழிவை உங்கள் கண்மு உண்டாய் கொண்டு வாங்க, உங்கள் கண்கள் முன்பாய் கொண்டு வாங்க. குடியிலே மறித்து கொண்டிருக்கிறவர்கள், வேசிதன விபச்சாரங்களிலே மறித்து கொண்டிருக்கிறவர்கள், தற்கொலையினால் இந்த உலகத்திட்ட கடந்து போய் கொண்டிருக்கிறவர்கள், ஐயோ தேவன் அல்லாத இடங்களிலெல்லாம் போய் தேவனை தேடி தேடி தங்கள் ஆத்துமாக்களை நஷ்டப்படுத்துகிற ஜனங்கள் எல்லாரும் உங்கள் கண்கள் முன்பாய் கடந்து வரட்டும். உங்களுடைய இருதயத்தில் அந்த ஆத்துமா பாரத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில் ஊற்றுவாராக. பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஆத்மா பாரத்தை கர்த்தர் ஊற்றுவாராக. உன் முழங்கால்கள் முடங்கட்டும், உன் கண்ணீர் தாரை தாரையாய் வரட்டும். தோட்டத்துல இயேசு எப்படி ஜெபித்தா, அவர் முழங்கால் படிட்டவராய், அல்லேலூயா, அவர் வேர்வையில் இரத்த துளிகள், இரத்தங்கள் வேர்வு துளிகளாய் வெளியில வந்து விழத்தக்கதாக, அல்லேலூயா, அவர் உரத்த சத்தமிட்டாரு. இன்றைக்கு உன் தேசத்துக்கா நீ அழமாட்டாயா? உன் தேசத்து ரட்சிப்புக்காய் உங்களை எதற்காய் கத்தர் பாரப்படுத்துகிறாரோ அதுக்காக கொஞ்ச நேரம் ஜெபிங்க. ஓரா மானாதனியா, ஒவ்வொரு இந்துக்களும் ரட்சிக்க படும்படி கத்தர் பாரப்படுத்தினால் ஜெபியுங்கள். இஸ்லாமியர்கள் ரட்சிக்கப்படும்படி பாரப்படுத்தினால் அதற்காக ஜெபியுங்கள். மார்படிகள், ஜெயினர்கள் ரட்சிக்கப்படும்படி கத்தர் பாரப்படுத்தால் தயவு செய்து ஓரா மானா ஏதோ ஜெபிக்கணும் என்பதற்காக ஜெபிக்காதீங்க. உன் இருதயம் உடைந்து ஜெபிங்க. கடவுள் இல்லை என்று சொல்கிற நாஸ்திகர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கத்தர் பாரப்படுத்தினால் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. வாலிப பிள்ளைகளுக்காய், சிறு பிள்ளைகளுக்காய் பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி வேலையில பாரப்படுத்தினால் அதற்காக ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆகிய எத்தனை கோடி ஜனங்கள் பிசாசினால் கட்டப்பட்ட நிலையில, ஓ கட்டுண்ட ஜனங்கள், மூட நம்பிக்கையில கட்டுண்டவர்கள், சடங்காச்சாரங்களை கட்டப்பட்ட ஜனங்களை கத்தர் விடுவிக்கும்படி உங்களை ஆவியானவர் பாரப்படுத்தினால் அதற்காக நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் ஜெபிங்க, நல்ல ஊக்கத்தோடு ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. தேசத்துல கிரியை செய்கிற அந்த காலத்தின் வல்லமைகளை முறியடிக்கும் பொல்லாத ஆவிகளை கத்தன் நிர்மலமாக்கும்படி அதற்காய் பாரப்படுத்தினால் உங்கள் கருத்தில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை எடுத்து நல்ல ஜெபிங்க, ஊக்கத்தோடு ஜெபிங்க, ஊக்கத்தோடு ஜெபிங்க. மிகுந்த பாரத்தோடு ஜெபிங்க, மிகுந்த பாரத்தோடு ஜெபிங்க, மிகுந்த பாரத்தோடு ஜெபிங்க, மிகுந்த கண்ணீரோடு ஜெபிங்க. ஏரா பலர மூக்கு பல வகத்து ஈசபவுனியாதனா அந்தர பலரகத்தர பலகத்த நியாசியாந்தனியே. நன்றியாவியனவரே, நன்றியாவியனவரே. உங்களுடைய ஜபங்கள் சாதாரணமானது அல்ல. சத்துருடைய ராஜ்யத்தை ஊடுருவி செல்லக்கூடியது, சத்துருடைய வல்லமைகளை ஊடுருவி செல்லக்கூடிய வல்லமை உன் ஜபத்தில் இருக்கிறது. பிசாசுடைய சிங்காசனத்தை அசைக்கக்கூடிய வல்லமை உன் ஜபத்தில் இருக்கிறது. அவனுடைய கிரியைகளை எல்லாம் ஒன்றும் இல்லாத இல் பொருளாக்கக்கூடிய வல்லமை உன் ஜபத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறாரே. நல்லா ஜெபிங்க, நல்லா பாரப்பட்டு ஜெபிங்க, கொஞ்ச நேரம் ஜெபிங்க. தேசத்தை குறித்து ஆவியானவர்
சொல்லுங்க பார்ப்போம்
பாட்டு சொல்லுங்க. தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காக, நம்முடைய தேசத்தின் அதிகாரிகளுக்காக நம்ம எல்லாரும் பாரப்பட வேண்டும். கடந்த நாட்களிலே உங்களுக்கு தெரியும், டெல்லியில ஒரு ஆலயம் அது இடிக்கப்பட்டு, நல்ல பெரிய ஆலயம், 600க்கும் அதிகமான குடும்பங்கள் உள்ள ஆலயம், ஒரே நாளிலே ஒரு வெள்ளிக்கிழமை மாலை 3:30 நோட்டீஸ் கொடுக்கறாங்க. அடுத்த நாள் அது முற்றிலும் தரைமாக்கப்பட்டது. இதுக்கு யார் காரணம்? அதிகாரிகள். அதிகாரத்தங்கட கரத்தில் அதிகாரம் இருக்கிறது நிமித்தமாக சட்டத்துக்கு புறம்பாக இருந்தாலும் அது இடித்து போடுகிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுக்காக தான் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்கணும், அதிகமாக ஜெபிக்கணும். அவர்களின் ரட்சிய மனம் திரும்புகிற ஒரு மணி அதிகாரி அங்கே இருந்திருப்பானால் ஏதாவது காரணங்களை சொல்லி அந்த ஆலயம் இடிக்கப்படாதபடி தடை செய்திருப்பார்கள். பெரிய ஆலயம், ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் இடித்து போட்டார்கள். பாரத தேசம் எங்கும் அதற்காய் கண்டன குரல் எழுப்பப்பட்டது. என்ன பிரயோஜனம்? இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட பிறகு யார் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? என்னை கண்டனத்தை எழுப்பி என்ன பிரயோஜனம்? இதற்காக தான் சொல்றேன், நீங்க சொல்லி ஜெபிக்கணும். அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிக்கணும். ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரிகள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் ஏதாவது ஒரு முகாந்தரத்தை அவன் லைஃப்ல உண்டு பண்ணணும். ஒவ்வொரு கலெக்டரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு தாசில்தார்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு உயர் போலீஸ் அதிகாரிகள் ரட்சிக்கப்பட வேண்டும். நீதி அரசர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாம் ஜெபிக்கலாமா? இந்த அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக தயவுக்கு வந்து சொல்றேன், நீங்க இன்னையிலிருந்து தினத்தோடு ஜெபிங்க. இதற்காக மாறுபட்டு ஜெபிங்க. உங்கள் பகுதியில் இருக்கிற கலெக்டருக்காக ஜெபிங்க. உங்கள் மாவட்டத்தின் கலெக்டருக்காக ஜெபிங்க. உங்கள் மாவட்டத்தில் இருக்க தாசுதாரர்களுக்காக ஜெபிங்க. உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற உயர் போலீஸ் அதிகாரிகளுக்காக ஜெபிங்க. உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா நீதி அரசர்களுக்காக ஜெபிங்க. எல்லாம் ஜெபிங்க. இவர்கள் எல்லாம் கத்தரால் தொடப்படவே இதெல்லாம் மாறுபட்டு ஏதோ பொத்தம் பொதுவாக ஜெபிக்காதீங்க. சொல்லி சொல்லி ஜெபிங்க. டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. ஒவ்வொருவரும் சொல்லுங்க. ஒவ்வொரு கலெக்டர்களும் ஆண்டவரே ஏதாவது ஒரு முகாந்திரத்தை உண்டு பண்ணுங்க. நீங்க உண்மையான பாரத்தோடு ஜெபித்தால் தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, நீங்க ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரியே, நீங்க உண்மையான பாரத்தோடு நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபித்து பாருங்க. உங்க ஜெபம் சாதாரணமானது அல்ல. உங்க ஜெபம் எப்பேற்பட்ட மனிதர்களையும் கர்த்தர் பட்சமா இழுக்கக்கூடிய வல்லமை உடையது உங்களுடைய என்னுடைய ஜெபம். எல்லாம் பாரப்பட்டு ஜெபிங்க. தகப்பன, எங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள், எங்கள் தேசத்தில் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக நாங்கள் பாரப்படுகிறோம், நாங்கள் பாரப்படுகிறோம். அவர்களுக்கு நேராய் உம்முடைய கரத்தை நீட்டதான் வேண்டுமாண்டவரே. தானியேலுக்கு முன்பதாய் நேபுகாத்நேச்சாரை தலவணங்க செய்த கர்த்தர் நம்முடைய தேவன் அல்லவா? ஏரா மானம சுபஹந்தன் யாதனா, அதே தேவன் தான் நம்முடைய தேவன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு முன்பதாய் நேபுகாத்நேச்சார் சொல்கிறானே, இவர்கள் தேவனே ஆராதிக்கிற தேவனே உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி, ஏன் உங்களை என்னுடைய ஜெபம் ஏன் அதை செய்ய முடியாது? செய்ய முடியும், செய்ய முடியும். ஆனால் நாம் பாரப்பட வேண்டும். பாரப்பட்டு ஒவ்வொரு கலெக்டர்களும் ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களுடைய இருதயத்தையும் கர்த்தர் தப்பட்சமாய் திருப்ப வேண்டும். ஒவ்வொரு தாசில்தாருடைய இருதயமும் கர்த்தர் தப்பட்சமாய் திருப்ப வேண்டும். ஒவ்வொரு அதிகாரிகள் இன்னும் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளுடைய இருதயத்தையும் கர்த்தர் தப்பட்சமாய் திருப்ப வேண்டும். ஏரா மாலா ரஹாந்தனியா, ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலும் தேவன் தம்முடைய கரத்தை நீட்ட வேண்டும். ஒவ்வொரு அதிகாரத்து நீதி அரசர்கள் மேலும் தேவன கரம் நீட்டப்பட வேண்டும். ரீமா லக்கத்தான் அமௌடி அதனியே தேவனுடைய கர ராஜாக்களின் இருதயங்களை
நீர்க்கால்களை போல திருப்புகிற கர்த்தர் நம்முடைய தேவன் அல்லவா? ராஜாக்களின் இருதயங்களை நீர்க்கால்களை போல திருப்புகிற தேவன் அல்லவா நம்முடைய தேவன்? ரீமா நமக்கந்தர் அவுடியா ஜெபிங்க, ஒவ்வொரு தூத்துக்குடில இருந்து பாக்குறவங்க ஜெபிங்க, திருநெல்வேலியில இருந்து பாக்குறவங்க ஜெபிங்க, திருவண்ணாமலையில இருந்து பாக்குறவங்க ஜெபிங்க, ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து பாக்குறவங்க ஜெபிங்க, ஒவ்வொரு பல பல மாநிலங்கள் இருந்து பாக்குறவர்கள் உங்களோட மாநிலங்களுக்காக ஜெபிங்க, உங்களோட மாநிலங்களுக்காக ஜெபிங்க. உங்களோட ஜபங்கள் விருதாவாய் போகுவது இல்லை, உங்களோட ஜபங்கள் விருதாவாய் போவது இல்லை, உங்களோட ஜபங்கள் எதுவும் விருதாவாய் போவது இல்லை. ஓரா பக்கா மால பல்ல குத்தர பலர ஹந்தனியே லுபன ரக்க துர மன சுபுனியாந்தனியே ஆண்டவரே உட வல்லமை இறங்கட்டும், அவன மகிமை இறங்கட்டும், அவன மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு அதிகாரத்து உள்ளவர்கள் மேல், எங்களை ஆளுக செய்கிற ஒவ்வொரு மேலும் அவன கரம் நீட்டப்படட்டும், அவனோட கண்கள் திறக்கப்படட்டும், அவட இருதய உப்பட்சமாய் திருப்பப்படட்டும். ஆண்டவரே இனி எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா அதிகாரத்தில் இருக்கிறவர்களை கத்தர் அறிந்தவர்களா இருக்க வேண்டும், அவர்கள் கத்து ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும், அவர்கள் எல்லாரும் தேவன் பட்சமாய் திருப்பப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஓ ரமா நகபால ரமனா துனி மீனா தன தினியே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ரமனா தினி சத்துரு தலை கவிழ்ந்தோடே நித்தமோ கீரியை செய்திடு, சத்துரு தலை கவிழ்ந்தோடே நித்தமோ கீரியை செய்திடு, என்னை தேற்றிடு அடையாள சபைகளுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க போகிறோம். நமக்கு நேரம் இல்லாதால ஒரு குறிப்பையும் சொல்லி ஜெபிக்க போகிறது. நாட்களிலே சபைகளிலே ஆத்ம பாரம் உள்ளவர்களாய் கர்த்தர் சபையை மாற்ற வேண்டும். ஜனங்களுக்குள்ளே ஆத்ம பாரம் ஒவ்வொரு இருதயம் நிரப்ப வேண்டும். ஆத்மாக்களை குறித்துதான சிந்தை, அழுந்து போற ஆத்மாக்களை குறித்துதான ஒரு உணர்வு,
அழுந்து போற ஆத்மாக்களுக்கு கொஞ்சம் ஒரு பாரம் எல்லா திருச்சபைகளுக்கு எல்லா ஊழியர்களுக்குள்ளாய் எல்லா விசுவாசிகளுக்குள்ளாய் ஆத்ம பாரத்தை உள்ள இருதயத்தை கத்த தர வேண்டும். ஆமென். இரண்டாவதாக ஆத்ம பாரம் உள்ள இருதயம் உள்ளவர்களாய் அல்ல இந்த நாட்களில் சபை எழும்ப வேண்டும். நான் சொன்ன சபை எழும்ப வேண்டும், சபை புறப்பட்டு போக வேண்டும், தெருக்கள் தெருக்களாய் ஓட வேண்டும், எல்லா கிராமங்களுக்கும் சபை போக வேண்டும், எல்லா திருச்சபைகளும் ஊழியம் செய்கிற திருச்சபைகளாய் ஆவியானவர் மாற்ற வேண்டும். எல்லா முழங்கால் பண்ணிட்டு நல்லா இந்த ரெண்டு காரியத்துக்காய் நல்லா மிகுந்த பாரத்தோடு ஜெபிங்க. ஆத்ம பாரம் சபைக்குள்ளே தரட்டும், ஒவ்வொரு ஊழியர்களும் ஆத்ம பாரம் உள்ளவர்களாய் மாறட்டும், ஒவ்வொரு மிஷன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள ஆத்ம பாரம் உண்டாகட்டும், ஒவ்வொரு திருச்சபைகளுக்கு ஒவ்வொரு விசுவாசிகளும் சபையின் மூப்பர்களுக்குள்ளே ஆத்ம பாரம் உண்டாகட்டும், முப்பதிகளுக்குள்ளே ஆத்ம பாரம் உண்டாகட்டும், வாலிப பிள்ளைகளுக்குள்ளே அழுது போற ஆத்ம பாரத்தை கத்தர் கொடுக்கட்டும். ஆவியானவர் தான் அந்த ஆத்ம பாரத்தை கொடுக்க முடியும். ஒவ்வொருவருக்குள்ள அழுது போற ஆத்மாக்களை குறிச்ச தரிசனத்தை, அழுது போற ஆத்மாக்களை குறிச்ச அந்த பாரத்தை, அழுது போற ஆத்மாக்களை குறிச்ச அந்த பருதவைப்பை ஓரா காபல ராமனா முஸ் மௌனி அந்தனியே பரிசுத்த ஆவியானவர் மாத்திர தான் தர முடியும். நீங்க ஜெபிங்க, நீங்க ஜெபிங்க, நீங்க ஜெபிங்க. தூய ஆவியானவர் பிரசவோ ஆத்ம பாரம் எல்லாருக்குள்ள வரட்டும். ஐயோ, இடது கைக்கு வலது கைக்கு வித்தியாசம் அறியாமல் ஜனங்கள் அழுது கொண்டு போகிறார்களே, பா அழுது கொண்டு போகிறார்களே. இந்த ஆத்மாக்களை ரட்சிப்பீராக என்று சொல்லுங்க. இந்த ஆத்மா ரட்சிக்க பண்ணட்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்குள்ளே, ஒவ்வொரு பிஷப்களுக்குள்ளே, ஒவ்வொரு போதகர்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளும் ஒரு பெரிய ஆத்ம பாரம் இறங்கி வரட்டும். ஆத்ம பாரம் உள்ள இருதயத்தை தரட்டும். ஓர மன மன சியாத்தனா சபை இன்றைக்கு ஊழியம் செய்கிற சபைகளாய் மாறணும். எல்லாரும் ஒன்று போய் சேர்ந்து ஜெபிங்க. சபைகளுக்குள்ள ஆத்ம பாரம் மாத்திரமல்ல, போதும் ஏதோ நாற்றிகம் ஒரு நாள் வந்துவிட்டு போகிற நிலை மாற வேண்டும். ஒவ்வொரு சகோதரனும் ஊழியம் செய்ய புறப்பட வேண்டும். ஒவ்வொரு சகோதரிகளும் ஊழியம் செய்ய புறப்பட வேண்டும். ஊழியம் செய்ய புறப்பட வேண்டும். ஓரா பக்கம்மா நம்ம சுவரியந்தனா எல்லா திருச்சபைகளும் மிஷினரிகளை அனுப்புகிற திருச்சபைகளாய் மாறட்டும். எல்லா திருச்சபைகளிலும் ஓய்வின்றி கத்தருக்காய் ஓடுகிற திருச்சபைகளாய் மாறட்டும். கத்தருக்காய் உழைக்கிற திருச்சபைகளாய் மாறட்டும். கத்தருக்காய் பிரயாசப்படுகிற திருச்சபைகளாய் மாறட்டும். ஒவ்வொரு திருச்சபைகளும் தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்கிற திருச்சபைகளாய் காணப்படட்டும். ஓரா கம்மா மௌடியா ஆத்ம பாரத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, எல்லாரும் புறப்பட வேண்டும். அவர்கள் இருக்கிற இடங்கள் ஒரு மிஷினரி தரமாய் மாற்றி கொள்ளட்டும். அவர்கள் வேலை செய்கிற இடங்கள் ஒரு மிஷினரி தளமாய் மாற்றி கொள்ளட்டும். ஆண்டவரே, எத்தனை எத்தனை கிராமங்களில் ஜனங்கள் அழிந்து போகிறார்களே, ஜனங்கள் எல்லாரும் புறப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, ஊழியம் செய்கிற சபையாய், ஊழியக்காரர்களை அனுப்புகிற சபையாய், ஆண்டவரே மிஷினரிகளை கிராமங்களுக்கு அனுப்புகிற சபைகளாய் ஒவ்வொரு சபைகளை மாற்றுவீராக. அப்பேற்பட்ட ஆத்ம பாரம் எல்லாருக்குள்ளும் உண்டாகட்டும். எல்லா திருச்சபைகளும் எழும்பி பிரகாசிக்கட்டும். ஒவ்வொரு திருச்சபைகளும் கிராமங்களுக்கும் பட்டிதொட்டுகளுக்குள்ள சுபசேஷத்தை சுமகந்து கொண்டு போகட்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட சுபசேஷ ஊழியம் செய்கிற சபையாய் எல்லாரையும் மாற்றுவீராக. ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார், கரங்களை தட்டி நல்லா எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுக்க போகிறார். ஆமென். கடைசியாக எல்லாரும் இப்பொழுது எனக்கு தொலைக்காட்சி முன்பதாக, ஆன்லைனில் ஜாய் தொலைக்காட்சி முன்பதாக, ஷாலோம் தொலைக்காட்சி முன்பதாக, பெல் தொலைக்காட்சி முன்பதாக, மற்றும் ஆன்லைனிலும் அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஜபத்தில் இருக்கிற பங்கு பெற அநேகருக்கு அநேக தேவைகளோடு இருக்கிறாங்க, பலவீனங்களோடு இருக்கிறாங்க. ஒரு மான மகாந்தனியா வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார் அல்லவா? ஒரு அதே கத்தர் எல்லா முழங்கால் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாரும் ஜபி இங்கே ஆலயத்தில் வந்திருக்க அத்தனை பேரும் முழங்கால முடக்கி அநேக நூற்றுக்கணக்கானவர்கள் பலர் இன்றைக்கு ஆள் அங்கு
நல்லவர் தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். God bless you. God bless you.